வணக்கம் ஏ டு இசட் ஃபன் டாக்கீஸ் நேயர்களே, இது கடக ராசியின் 2024 ஆண்டு பிப்ரவரி மாத ராசி பலன். ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் எங்கே இருக்குன்றதை பார்த்துடலாம். 3 வீட்டில் கேது, 6 வீட்டில் சுக்கிரன், புதன், செவ்வாய் 3 பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க. இது வந்து ஒரு ஷார்ட் டைமுக்கு மட்டும்தான். சூரியன் 7 வீட்லேயும், சனி பகவான் 8 வீட்லேயும், ராகு 9 வீட்லேயும், 10 வீட்டில் குரு. இதில் பார்த்தீங்கன்னா புதன் வந்து 6 வீட்டில் அந்த ஒரு நாள் மட்டும்தான் இருக்கிறார். அதுக்கப்புறமா அவர் சஞ்சாரம் பண்ணிவிட்டு அவர் 9 வீட்டுக்கு போயிடுறாரு. சூரியன் கூட சேர்ந்து இருக்கிறாங்க. இந்த பிப்ரவரி மாதம் கடகராசிக்காரங்களுக்கு தொழில் ரீதியாகவும் இந்த பண விஷயங்களையும் ஏற்றத்தாழ்வுகளாகத்தான் இருக்கும். அதே போல் உங்களுக்கு ஒரு நல்ல யோகமான ஒரு காலமும் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன போல் புதன் 6 வீட்டில் அந்த முதல் நாள் மட்டும்தான், பிப்ரவரி 1 தேதி தான் இருக்கார். 2 தேதி வந்து சூரியன் கூட சேர்ந்து, அதாவது ஆதித்யன் கூட சேர்ந்த புதன் வந்து ஆதித்ய புத யோகத்தை வந்து கொடுக்குற காரணத்தினால உங்களுக்கு பிரகாசமான ஒரு பிஸ்னஸ்ஸுங்க, ட்ரேடு மட்டும் நீங்கள் எந்த விதத்தில் வச்சாலும் உங்களுக்கு கண்டிப்பாக லாபத்தை ஈட்டி கொடுக்கும். இந்த ட்ரேடு வணிகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் இல்லை தொழில் விஷயத்துலேயும் ஒரு புதிய முதலீடை போட்டு நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு நல்ல ஏற்றமான ஒரு மாதமாக உங்களுக்கு அமைஞ்சு இருக்கும் கடகராசி நேயர்களே. அடுத்ததாக குருவும் அது ஒரு நல்ல ஒரு அனுகூலமான இடத்துல இருக்கிறாரு. அவர் 10 வீட்டில் இருக்கிற ஒரு காரணமும் உங்களுக்கு சுபிக்ஷமான ஒரு குடும்ப நிலையை கொடுக்குது, குடும்ப யோக நிலையும் கொடுக்குது. குடும்பத்தில் குழப்பங்கள்லாம், இத்தனை நாள் வரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள், இது எல்லாமே வந்துட்டு ஒரு டைம் முடிஞ்சு நல்ல டைமாக உங்களுக்கு ஆரம்பிக்கிறதுக்கான நேரம் இது. பிப்ரவரி மாதத்துலேருந்து படிப்படியாக எந்த ஒரு கஷ்டம் இருந்திருந்தாலும் அது எல்லாமே படிப்படியாக அந்த பனி உருகி உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு காலம் வரப்போல் உங்களுக்கு அமைதி வரக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாம் சரி, ஒரு பக்கத்தில் நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கான 8 வீட்டில் இருந்து கொஞ்சம் ஒரு சில மனக்கசப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு. உங்களை சுற்றி எல்லா விஷயமும் நல்லதாக தான் நடக்கும். உங்கள் குடும்பத்துலேயும் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை அமைச்சு கொடுப்பார் குரு பகவான் சொன்னேன். அதெல்லாமே இருந்தாலும் எல்லாமே சந்தோஷந்தாங்க. ஆனாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் எனக்கு இது சரியில்லை, அது சரியில்லைன்ற ஒரு மனக்குழப்பங்கள், மனக்கசப்புகள் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கான காரணம் வந்து சனி பகவான் 8 வீட்டில் இருந்து உங்களுடைய கிரகத்தை வந்து அவர் பார்க்குற ஒரு காரணத்தினால தான் இப்படிப்பட்ட ஒரு சூழல். அதை வந்துட்டு சனி பகவானுக்கு போயிட்டு அவருக்கு ஒரு ஆறுதல் படுத்தி தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நல்ல நேர்மை, அவர் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நேர்மையாக நம்மளுடைய விஷயத்தை நம்ம செஞ்சுட்டு வரோம், யாரையும் ஏமாற்றாமல் எந்த விஷயத்துலேயும் வந்து ரொம்ப அலட்டிக்காமல் நம்ம பண்ணுறோன்னா கட்டாயமாக அதுக்கான ஒரு பலன், பிரதிபலன் அவர் கொடுத்தே தீருவார். அதனால் அவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக சனிக்கிழமை போயிட்டு மக்களுக்கு நல்லதை பண்ணுங்கள், நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் நினச்சிக்கோங்க. கட்டாயமாக வந்துட்டு உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றி கிடச்சிட்டே இருக்குங்க. அடுத்ததாக ராகுவும் உங்களுக்கு வந்து ரொம்ப உகந்த பிளேஸ், அதாவது 9 பிளேஸ்லேருந்து உங்களுக்கு வேலை விஷயத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களை பிரகாசமான ஒரு நிலைக்கு கொண்டு போயிடுவார். இந்த பிப்ரவரி மாதமானது திருமணம் ஆனவர்களுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமைத்து வைப்பதிலும், அப்படி நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கும் இந்த ஒரு காலகட்டமானது உங்களுக்கு நல்ல ஒரு துணையை கொண்டு வரக்கூடிய ஒரு காலமாகவும் அமையும். அதே போல் வர துணை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா ஒரு விஷயத்துலேயும் நல்ல முடிவை எடுக்கக்கூடிய ஒரு திறமைசாலியாக இருப்பவர்களாக உங்களுக்கு அமைவார்கள். இதெல்லாம் பாசிட்டிவாக சொல்லிகிட்டு இருந்தாலும் கல்யாணமான அந்த கடகராசி நேர்கள், பெண்கள் எஸ்பெஷலி, உங்களுடைய மாமியார் கூட சண்டைகள் வரத்துக்கான, சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த வாழ்க்கையில் அமைதியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு அமைதி மூக்க வந்து நீங்கள் இந்த பிப்ரவரி மாதம் கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா மீதி இருக்கிற மாதம் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாகவே நீங்கள் ஓட்டிடலாம். கொஞ்சம் ஆடம்பர செலவுகள் எல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இந்த சனி பகவானுடைய இன்னொரு ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு செய்யக்கூடியது என்னென்னா, இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் பணத்தை சேர்த்து வச்சுருந்தாலும் இந்த ஒரு காலகட்டமானது அந்த பணம்லாம் வந்து செலவழிக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமைஞ்சிருக்கும். ஆனால் மனசில் வந்துட்டு ஒரு சுப செலவுகளாக இருக்குது அப்படின்ற ஒரு சந்தோஷத்தையும் கொடுப்பாரு. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை வந்து சேர்த்து வைக்க பாருங்கள். அதே போல் மருத்துவ செலவுகளும் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடும். அதனால் பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. மூட்டு வலி, கை கால் வலி, இடுப்பு வலி போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மருத்துவரை நீங்கள் அணுகி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது.
நீங்கள் இந்த மாதம் ஃபுல்லாகவே வழிபட வேண்டிய தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா பெருமாள், ஹனுமான் மற்றும் விநாயகர். இவங்களை பற்றியான இந்த ஒரு கோயில்களுக்கு போயிட்டு மனசு ரிலாக்ஸ்டாக வந்து மெடிடேஷன் பண்ணிங்கனாலோ, அதே போல் தான தர்மங்கள் பண்ணுறதன் மூலியமாகவும் கட்டாயமாக உங்களுக்கு சனி பகவான்கிட்ட இருந்து ஒரு விமோசனம் கிடைக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.